வெற்றிகள் தொடரணும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஒரு நல்ல கதையை கொடுத்த நம்முடைய நித்தலன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். ப்ளீஸ் வாங்க. அதுதான் சார், மைக்கு கண்டாலே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது. மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்கள். இந்த படம் இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்குன்னா எல்லா டைரக்டரும் சொல்கிற மாதிரி தான், அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். அது உண்மையும் கூட சின்ன சின்ன யூடியூப் சேனல் அதில் கூட என் படத்தை ரிவ்யூ பற்றி போட்டு எமோஷனலாக கனெக்ட் ஆகி வாய் வாய் வழியாக படத்தை பாருன்னு சொன்னவங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சவங்க, இன்ஸ்டா பண்ணவங்க, ஃபேஸ்புக்கில் போட்டவங்க, ட்விட் பண்ணவங்க, பத்திரிகையாளர்கள் எழுதுவாங்க, அவ்வளோ இது வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் 1000 கால் வரும். எனக்கு கால் அட்டன் பண்ணால் தான் 4 நாள் வேலையாக இருந்துச்சு. அவ்வளோ அவ்வளோ வாழ்த்து மழைகள். இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள். படம் சார்ந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சில பேருக்கு இருந்தது, அவங்களோட ஒப்பீனியனும் நான் மதிக்கிறேன். அதில் அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எனக்கு சரின்னு பட்டதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு சில நான் படிக்கும்போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது, அந்த ஒப்பீனியன் மேலே நான் மரியாதை செலுத்துகிறேன், ரெஸ்பெக்ட் தம். அதில் எனக்கு அவங்க சொன்னதில் சரி அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் அடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு முதற்கு நன்றி. போன முறை சொல்லும்போது என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் சொல்லும்போது சுரேஷ் விட்டேன், அருவாய்ட்டு வந்தவளை என்ன என் பேர் நீ எப்படி உள்ளலாம் அப்படின்னு. அதனால் சுரேஷுக்கு மட்டும் நன்றி, இது எல்லாருக்கும் போன முறை சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய சேதண்ணா, ஐ மீன் ஆர்டிஸ்ட் சேதண்ணா, அனுராக் சார், நட்டி சார், தாஸ் அண்ணா, மம்தா மேம், அபிராம் மேம், சிங்கப்புலி அண்ணன் சொல்லவே மாட்டேங்க, பார்த்தாலும் போகிற போக்குல சொல்லிட்டு போயிடுவேன், கெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. சிங்கப்புலி அண்ணன், கல்கி, சாச்சனா, லிசி ஆண்டனி, மணிகண்டன், எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னடா இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு தான் மன்னிச்சுக்கோங்க. எல் வினோத் அண்ணன், சைனாட்டி வினோத் அண்ணன், எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். டெக்னீஷியன் டீம் பிலோ, டிகேபி, அஜு, ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார் சார், முக்கியமாக எங்கள் இபி குமார் அண்ணன், எல்லாருக்கும் இன்னும் டிசைன் பண்ணவர் ராஜா கிருஷ்ணன், தண்டோரா டிசைனர், சவுண்ட் சைட் பண்ண ஒலி, சிஜி பண்ண ப்ரெசன்ட் பிக்சல், ஐ மீன் பேர் என்ன மறந்து போச்சு, பிக்சல் லைஃப், சாரி, இன்னும் இருக்கிற எல்லா டெக்னீஷியன் டீமுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். சேதண்ணை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன், ஒரு ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். அவர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இஸ் அ கிரேட் ஆக்டர், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட், பட் அதோட அவர் பெரிய மனுஷன். ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக ஷூட் பண்ணியிருந்தா ஒருத்தன் பொம்மை கடை மாதிரி வச்சுருந்தான் தள்ளு வண்டியில், அவன் ரெக்கார்டு வச்சுருந்தான், கூறு 3 ரூபா, கூறு 3 ரூபா மாதிரி, கூறு 50 ரூபா, கூறு 50 ரூபா வச்சுருந்தான். அந்த ரெக்கார்டை வாங்கி இவர், நான் சேதுபதி பேசுகிறேன், கூறு 50 ரூபா, கூறு 50 ரூபா, கூறு 50 ரூபா, கூறு 50 ரூபான்னு எடுத்து கொடுத்தார். அது இதை இது ப்ரொஃபஷனலாக பண்ணியிருந்தா ஒரு 1 கோடி ரூபா சம்பளம் நினைக்கிறேன், இல்லைண்ணே. அது எனக்கு அந்த மொமெண்ட் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியல. அசால்ட்டாக அவள் தான் சொன்னேன், சேதண்ணா வந்து மேன்மக்கள், மேன்மக்கள் பெரிய மனுஷன், நிறைய சொல்லலாம். எல்லோரும் கேட்குறாங்க சிங்கப்பூர் எப்படிப்பா அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னு. நான் ஒரு இன்சிடன்ட் சொல்ல ஆசைப்பட்டேன், அங்கே தான் அவரை நான் சூஸ் பண்ண ஆசைப்பட்டேன். தொப்பின்னு ஒரு ஆடியோ லான்ச்சு, தொப்பின்ற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சு, எல்லோரும் பேசிட்டாங்க. அந்த ஆங்கர் வந்து சிங்கப்பூர் அண்ணன் கூப்பிட்றாங்க, அடுத்ததாக சிங்கப்பூர் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மனுஷனுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரியல, இந்த சாப்பிட்டுட்டு பல்லு இடுக்கல கறி மாட்டுக்குள்ள அப்போ நாக்கு வந்து தொலை விட்டுக்கலாம் அப்படி அப்படி வந்து இப்படி பேசி மைக்கு பிடிச்சி இப்படி சொன்னார். என் பேர் சிங்கப்பூலி, நான் வந்து அல்டிமேட் அது பேசிட்டு அல்டிமேட் சார் அஜித் நடித்த ரெட் படத்தோட டைரக்ட் நான் தான், சூர்யா சாரை வச்சு மாயாவை பண்ணியிருக்கேன், பாலா சார் படங்களை இவ்வளோ பண்ணியிருக்கேன். அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக லென்த்தாக சொல்லிவிட்டு என்னை வந்து போகிற போக்கில் சிங்கப்பூலி வந்து பேசுவார் அப்படின்னு. ஒருத்த மனுஷன் அத்தனை கோபத்தை அடிக்கிட்டு அப்படின்னு இப்படி பேசின அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இட்ஸ் ஃபினாமினல். கூப்பிட்ற அந்த அப்படின்ற மாதிரி எனக்கு அவர் வேணும்ண்ணே, என்ன நீ வானே வானே நீங்கள் பண்ணிடல அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சுட்டேன். பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, அவருக்கு சொல்ல வேணும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், இந்த கதை உருவாகிறதுக்குன்னு ஒரு கிரேசியான வரலாறு உண்டு. சாப்பிட்டுருக்கும் தூங்கிடாதீங்க. நான் நாளைக்கு நூறு முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணுன்ற முனைப்பில் இருக்கும்போது ஜெய் மீடியா என்னை கமிட் பண்ணாங்க, என்னையும் அண்ணாத்த டைரக்டர் ராஜ்குமார் அவரையும் கமிட் பண்ணாங்க. கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க, நான் ஒரு கதை சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்டு. ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவங்க தான் டைட்டில் வின் பண்ணி பண்ணாங்க தான். ஸோ கதை சொன்னோடனே
அப்படி இப்படி பார்த்தாரு, ஐயோ இதெல்லாம் எப்படி அங்கே படம் பண்ணுறது, பைத்தியகாரா அப்படின்னாரு அவர். இல்லை என்ன ஒர்க் ஆகணும், சார் ஜெய்வி மீடியா ஜெய்வி சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. ஜெய்வி சார்கிட்ட காசு சொன்னேன், நல்லா இருக்கடா அப்படின்னு, நல்லா இருக்கடா பண்ணலான்னு சொல்லிட்டு அவரு அப்புறம் அனுப்பிச்சாரு. அப்புறம் கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே நிற்கல, அது வேணாடா எல்லோரும் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வேறு பண்ணலாமாடா அப்படின்னாரு. இல்லை நான் இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்தேன். அப்படி காலங்கள் தள்ளி போயிடுச்சு. அப்புறம் சாந்தனு பாக்யராஜ் சார் பையன், அவர்கிட்ட போய் சொன்னேன். அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்டு, அவரு நிறைய பிடிச்சிருக்கிட்ட கூப்பிட்டு போனார். பாக்யராஜ் சாரையும் கேட்டார், அவருக்கும் கதை கேட்டார், அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நிறைய பிடிச்சிருக்க கூப்பிட்டு போனார். அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லோரும் போன பந்தல் அடித்த மாதிரி திரும்பி திரும்பி வந்துட்டே இருந்தேன். ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமாக இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனா, அந்த வேகமாக எழுதின ஒன் இயரில் எழுதின ஸ்கிரிப்ட் தான் குரங்கு பொம்மை. அது முடித்து ஓரளவுக்கு மரியாதையான பேர் கிடச்சிது. அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னும்போது சுதன் சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படியே அந்த கதை பழைய கதையை தூசி தட்டி சொல்லான்னா, அப்படியே இவரு தட்டி விட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி, அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும், ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ் அந்த கிரஞ்ச் மட்டும் தனியாக எடுத்துட்டு வச்சுட்டு இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். அவர்கிட்ட ஒரு ஒன் ஹவர் கதை சொன்னேன், அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் பேசினோம் என்னோட. அவருக்கு எல்லா வருஷனும் தெரியும் சுதன் சாருக்கு. அந்த சீனுக்கே அந்த வருஷன் இல்லை நித்தலன் அப்படிம்பாரு, அவ்வளோ வருஷன் கிரேட் ஆச்சு. அவர் சொல்லுவார், இவருக்கு டைம் மட்டும் கொடுக்காருங்க, டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான், டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான். ஸோ கப்பா இனி எழுதிட்டுருக்கல, இது எல்லா வருஷம் லாஸ்ட் வருஷம் முடிச்சுப்போம், நீங்கள் விட்டா இன்னும் எழுதிட்டுருப்பேன், ஷூட் போயிடலான்னு சொல்லி போயிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. Thank you so much, sir.